வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி சேனல் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் சென்ட்ல இருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கும் மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுல வந்து ஏற்கனவே வந்து இரண்டு பகுதிகளை வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து மாநில அரசோட அமைப்பு பற்றியும் ஆளுநர் முதலமைச்சர் பத்தியும் இந்த வீடியோல நம்ம வந்து மாநில சட்டமன்றம் பத்தி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க போறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொல்லிடுறேன் அன் அகாடமி வந்து இந்தியா முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து பெஸ்ட்டான எஜுகேட்டர்ஸ் வச்சு வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ கண்டென்ட் கூட வந்து அன் அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் இருக்குது லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மாரிதான் கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் மாக் டெஸ்ட் லைவ் குஸ் அன்லிமிட்டட் செஷன் இது எல்லாமே வந்து அன் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது மூலமாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான பிளான் வந்து எவ்வளோ மந்த்துக்கு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து அது பே பண்ணணும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இவங்க வந்து இலக்கு அப்படிங்கிற பேரில் வந்து ரெண்டு டெஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபிப்ரவரி பதினாலில் ஒன்றும் எட்டில் ஒன்று நடக்க போகுது ஸோ இருபத்தெட்டாம் தேதி ஒன்று நடக்கப் போகுது பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ அனலைஸ் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க வந்து ரேங்கிங் வந்து அது நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது குரூப் டூ முதன்மை தேர்வுக்கான அடிப்படை தொகுதி பாடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அஹ் இதை வந்து தனித்தனியா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து ஒரு பர்சன் வந்து டீச் பண்றாங்க சுருக்கி வரைதல் அப்படிங்கிற வந்து கமல கண்ணன் சிவ சிவசாமி அப்படிங்கறத வந்து டீச் பண்றாரு இந்த மாதிரி வந்து ஆஹ் அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பாருங்க சோ மாநில சட்டமன்றம் இதுதான் வந்து இந்த வீடியோவில பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு பெரும்பாலான மாநிலம் வந்து ஓரவையுடைய சட்டமன்றங்களை தான் வச்சிருக்கு ஆனால் சில மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றங்களை வச்சிருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஈரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இதெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றங்களுக்கு எடுத்துக்காட்டு கீழவை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மாநில மக்களோட பிரதிநிதிகளை கொண்டது சோ மக்கள் வந்து செலக்ட் பண்ணி அனு அனுப்புறவங்க வந்து கீழவையில இருப்பாங்க இதே மேலவைன்னு பார்க்கும்போது ஆசிரியர்கள் பட்டதாரிகள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் இவங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவா வச்சு இருக்கும் இது வந்து மேலவை இப்போ கீழவே அப்படிங்கிறது மாநில மக்களோட பிரதிநிதி மேலவே அப்படிங்கிறது ஆசிரியர்கள் பட்டதாரி அதுக்கப்புறம் உள்ளாட்சி உறுப்பினர்களை பிரதிநிதிகளா வந்து கொண்டது அடுத்தது தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் சோ மொத்தமா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுல பதினஞ்சு விழுக்காடு வந்து மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து இருக்கலாம் தான் முன்னாடி வந்து அறுபத்தி நான்கு ஒன்று ஏ இதுதான் சொல்லுது இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் பதினஞ்சு விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்று ஏ வந்து சொல்லுது அடுத்தது சட்டமன்ற பேரவை அதாவது கீழவையை பத்தி பார்க்க போறோம் மாநில சட்டமன்றம் ஒரு பிரபலமான உறவை இதுதான் வந்து மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகார மையமா இருக்கு இது வந்து எப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண உறுப்பினர்களை வச்சு இருக்கிறது தான் வந்து இந்த சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதை வந்து பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து பொதுவாக பார்க்கும்போது ஐநூறுக்கு அதிகமாக போகக்கூடாது அதே நேரத்துல அறுபதுக்கு கம்மியாகவும் ஆகக்கூடாது சோ இதை தான் வந்து சொல்லிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் ஐநூறுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னத சொல்லியிருக்காங்க அடுத்தது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இருந்தாலும் ஐந்து ஆண்டுகள் முடிகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றம் வந்து கலைக்கப்படலாம் சட்ட மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற கீழவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ இப்போ வந்து சட்டமன்ற கீழவை இருக்குன்னா அதில் ஒரு முன்னூறு பேர் இருக்காங்கன்னா இந்த முந்நூறு பேர் இருக்கு இருக்கிற பட்சத்தில் வந்து சட்ட மேலவையில் வந்து நூறு நூறு பேருக்கு வந்து அதிகமாக போகக்கூடாது இதான் வந்து மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதே நேரத்துல நாற்பதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அடுத்தது சட்டமன்றத்தின் அமைப்பு தமிழக சட்டமன்றம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு உறுப்பினர்களை கொண்டது இவங்கள்ல வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு செலக்ட் ஆனவங்க இதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர்ல ஒருத்தரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாரு பார்க்கும்போது உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் அமைச்சரவை அப்படின்னா ஒரு சிறிய அமைப்பானது அமைச்சரவையோட உட்கருமா இருக்க இது வந்து கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது இதுதான் வந்து மாநில அரசோட உண்மையான அதிகார மையமா இருக்கு அமைச்சரவை குழுக்கள் வெவ்வேறு குழுக்கள் மூலமா வந்து வந்து செயல்படுது வந்து இரண்டு வகை ஒன்று தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகள் வந்து இருக்கு அடுத்து சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வந்து சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டமன்றம் ஒரு தீர்மானம் மூலமா பதினான்கு நாட்கள் அறிவிப்பு கொடுப்பு கொடுத்ததுக்கு தான் வந்து சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் டக்குன்னு வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது முன்னாடியே வந்து பதினாலு நாளைக்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுக்கணும் ஒரு தீர்மானம் மூலமாக கொடுக்கணும் அப்பதான் வந்து சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அதற்கு முன்னாடி சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மேலே வந்து வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றணும் ச அவைக்கு வந்திருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும் இந்த மாதிரி சபாநாயகரை பதவி நீக்கம் செய்கிற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினா அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் வந்து அவரோட பதவி அவருக்கு போகாது அது மட்டும் இல்லாமல் புதிய சட்டமன்றத்தோட முதல் கூட்டம் வரைக்கும் அவர் வந்து அவர் அந்த தான் இருப்பார் சபாநாயகர் இல்லாதப்போ அவரோட பணியை வந்து யார் செய்கிறதுனா துணை சபாநாயகர் வந்து செய்வார் அடுத்தது சட்டமன்ற மேலவை அதாவது சட்ட மேலவை சட்ட மேலவை வந்து விதான் பரிஷத்துன்னு சொல்லலாம் இது வந்து இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக இருக்கு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களில்

ஒன் பை த்ரீ வந்து ஒன் பை த்ரீ உறுப்பினர்கள் வந்து ஓய்வு ஓய்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிறதுக்கு அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பது வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தெளிவான மனநிலை இருக்கணும் எந்த மாநிலத்தில் போட்டி போடுறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் வந்து இருக்கணும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது ஸோ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போ வந்து நீக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளில் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டம் போற்று அந்த நடைமுறைக்கு வந்திருக்கு அடுத்தது சட்ட மேலவைக்கான தேர்தல் மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகளால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆறுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் இதுல வந்து சிறப்பா செயல்படுறவங்களை ஆளுநர் வந்து நேரடியா நியமனம் பண்றாரு தலைவர் மேலவை தலைவர் மேலவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துறாரு மேலவை உறுப்பினர்களுக்கு இடையே வந்து தலைவரையும் துணைத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவர் இல்லாதப்போ துணைத்தலைவர் வந்து கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துறாரு சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் சட்ட உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்ட பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பது வந்து விவரிக்கிறது கேட்கலாம் மேலவை உருவாக்கம் பற்றியும் அல்லது நீக்கம் பற்றியும் குறிப்பிடும் சட்ட பிரிவு எதுன்னு கேட்டாக்கா நூத்தி அறுபத்தி ஒன்பது சோ இந்த பிரிவின் பணி சட்டமன்றத்துல மொத்த உறுப்பினர்கள்ல மூன்றுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் சோ இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த பிரிவின் படி வந்து சட்டமன்றத்துல இப்ப மொத்தமா உறுப்பினர்கள் வந்து ஒரு முந்நூறு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பங்குன்னா ஒரு இருநூறு பேர் வந்து அந்த வாக்களிச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்கன்னா சட்ட மேலையை உருவாக்குறதுக்கோ இல்ல வந்து நீக்கிறதுக்கோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்கன்னா நாடாளுமன்றம் ஒரு சட்டம் பொறுத்து அந்த மேலவை உருவாக்கும் இல்ல வந்து நீக்கம் செய்யும் இதுதான் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது அடுத்தது வந்து சட்டமன்றத்தோட செயல்பாடுகள் சட்டமன்ற அதிகாரங்கள் அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் இருக்க அனைத்து துறைகள் மேலேயும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் வந்து சட்டம் ஏற்றலாம் ஆனா அதே சட்டத்தை வந்து நடுவணு ஏற்றும் போது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும் இப்போ வந்து எல்லா துறைகள் மூலமையும் வந்து சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் ஆனால் புதுப்பட்டியிலையும் அவங்க வந்து சட்டம் போடலாம் ஆனால் அதே சட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதே சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட சட்டம் வந்து செயல செயலற்றதாக போயிடும் யாருக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க மத்திய நாடாளுமன்ற நடைமுறை தான் மாநில சட்டமன்றத்தோட மசோதாவும் சட்டமாக வந்து மாறுது அடுத்து நிதி அதிகாரம் சட்டமன்றம் மாநிலத்தோட நிதி நிலையை கட்டுப்படுத்துது சட்டமன்ற கீழவே தான் மேலவையை காட்டிலும் வந்து அதிக அதிகாரம் வந்து பண நடவடிக்கைகளை இருக்கு பண மசோதாவை வந்து கீழவேல மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சட்டமன்ற கீழவையோட அனுமதி இல்லாம புதிய வரிகளை வந்து விதிக்க முடியாது அப்போ வந்து யார் இங்க பவர்ஃபுல்லா தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அடுத்தது நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் அமைச்சரவையானது சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் வந்து பதில் கொடுக்கணும் அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா அமைச்சர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க நம்ம வந்து இந்த வீடியோல வந்து மாநில சட்டமன்றம் அதை பத்தி வந்து முழுமையா ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி நான்கு கிளாஸ் ஒன்று தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு எழுநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட பதினஞ்சு விழுக்காடு வந்து மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தது சட்டிக்க ரு அதிகமாக ஆனா குறைந்தபட்சம் அறுபதுக்கு முக்கியமானதை மட்டும் தான் பாக்குறோம் சபாநாயகரை பதவி நீக்கம் பண்றதுக்கு முன்னாடி பதினான்கு நாட்கள் முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுக்கணும் தீர்மானம் மூலமா அடுத்தது ஆறு மாநிலங்கள வந்து சட்டமேலவை இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்போ சட்ட மேலவை நீக்க மசோதா கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது இது எத்தனை பேர் வந்து அவங்க கேட்கணும்னா சட்டமன்றத்துல மொத்த உறுப்பினர்கள் வந்து டூ பை த்ரீ வந்து வாக்கு போ வாக்கு போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்கன்னா அது ஒரு சட்டம் மூலமாக வந்து மேலே உருவாக்கும் இல்லை வந்தால் அது நீக்கம் பண்ணும் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக பார்த்துருக்காது அடுத்த வீடியோவில் வந்து மாநில நீதித்துறையை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி லோன்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி